அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்மா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாம் விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை, துல்ஹஜ் பிறை 5 ஹிஜ்ரி 1444, 23 ஜூன் 2023. தலைப்பு: அல்லாஹு தஆலாவின் மகத்துவத்தை உணர்தல். தலைப்பு: அல்லாஹு தஆலாவின் மகத்துவத்தை உணர்தல். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவனுடைய மகத்துவத்திற்கு முன்னால் முகங்கள் எல்லாம் பணிந்து இருக்கின்றன. அவனுடைய வல்லமைக்கு முன்னால் நெற்றிகளெல்லாம் திறம் தாழ்ந்து இருக்கின்றன. அவனுடைய அச்சத்தினால் கண்களெல்லாம் அழுது கொண்டிருக்கின்றன. யா அல்லாஹ், உனக்கே புகழ் அனைத்தும் உரியது. எங்கள் இறைவனே, உன்னையே நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். மேலும் உனது மலக்குமார்களையும், உனது வேதங்களையும், உனது இறை தூதர்களையும், மறுமை நாளையும், உனது விதியினால் ஏற்படும் நன்மையையும் தீமையையும் நாங்கள் முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வே என்று வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும், தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும், உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹ் கூறுகிறான், வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் ஸும்ம துவஃபா குல்லு நஃப்ஸிம் மா கஸபத் வஹும் லா யுலமூன். மேலும் ஒரு நாளை பற்றி பயப்படுங்கள், அந்நாளில் நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படுவீர்கள். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவைகள் செய்த செயல்களுக்கு முழுமையாக கூலி கொடுக்கப்படும். அன்றே அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மூமின்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தனது ஆளுமையை பற்றி இவ்வாறு கூறுகிறான், மேலும் அவன்தான் மிக உயர்ந்தவன், மிக மகத்தானவன் என்று கூறுகிறான். தனது வல்லமையினால் மிக உயர்ந்த அவன் மிகவும் பரிசுத்தமானவன். அவனுடைய புகழும் மகத்துவம் பெற்றிருக்கிறது. அவனுடைய பேராற்றல் மிகவும் உச்ச நிலையில் இருக்கிறது. தங்கள் இறைச்சகன் மூலம் இவற்றையெல்லாம் மூமின்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். இத்தகையவர்கள் அவனுடைய பேச்சுக்களை மிகவும் கவனமுடன் கேட்கிறார்கள். அவனுடைய வசனங்களை நன்கு சிந்தித்து பார்க்கிறார்கள். இதனால் அவர்களின் உள்ளங்கள் உள்ளூர பயபக்தி கொள்கின்றன. அவர்களுடைய மேனிகள் எல்லாம் சிலிர்த்து விடுகின்றன. அவர்களுடைய கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வடிகின்றன. அவன் மீது கொண்டிருக்கும் மிக உயர்வான மரியாதையின் காரணமாகவும் மேன்மையின் காரணமாகவும் இவ்வாறு அவர்களுக்கு நடக்கிறது. அவன் மீது கொண்டிருக்கும் பற்றினாலும் கௌரவத்தினாலும் அவர்களுக்குள் இந்த மாற்றம் ஏற்படுகிறது. இவ்வாறுதான் நபிமார்களின் நிலையும் இருந்தன. அந்த நபிமார்களின் நிலையை பற்றி அளவற்ற அருளாளனாகிய ரஹ்மான் பின்வருமாறு வர்ணித்து கூறுகிறான், உலாய் கல்லதீன அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன மின் துர்ரியத்தி ஆதம் ஆகவே மேற்கூறப்பட்ட இவர்கள் அனைவரும் அல்லாஹு அருள் புரிந்த நபிமார்களாவார்கள். இவர்கள் ஆதமுடைய சந்ததியிலும் நூஹுடன் நாம் கப்பலில் ஏற்றுக்கொண்டவர்களின் சந்ததியிலும், இப்ராஹீமுடைய சந்ததியிலும், இஸ்மாயில் எனும் யாக்கூபுடைய சந்ததியிலும் உள்ளவர்களாவார்கள். அன்றி நாம் தேர்ந்தெடுத்து நேரான வழியில் நடத்தியவர்களிலும் உள்ளவர்கள். அவர்கள் மீது ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அதற்கு பயந்து அழுவார்கள். அவர்கள் மீது ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அதற்கு பயந்து அழுவார்களாக இறைவனுக்கு சிரம்பணிந்து தொழுவார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான்.
அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருமுறை இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரா அலையல் குர்ஆன், நீ எனக்கு திருக்குர்ஆனை ஓதி காட்டு என்று கேட்டுக்கொண்டார்கள். உடனே அந்த சஹாபி நபி அவர்களிடம் சூரத்து நிசாவை ஓதி காட்டினார்கள். ஓதிக்கொண்டு வரும்போது பின்வரும் வசனத்தை ஓதினார்கள். فكيف اذا جئنا من كل امه بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا فكيف اذا جئنا من كل امه بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا நபியே, ஒவ்வொரு சமூகத்தினரும் தங்கள் சாட்சிகளாகிய தங்கள் நபிமார்களுடன் நம்மிடம் வரும் சமயத்தில் உங்களை இவர்கள் அனைவருக்கும் சாட்சியாக நாம் கொண்டு வந்தால் உங்களை நிராகரித்த இவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்கிற வசனத்தை ஓதி வந்தார்கள். அச்சமயத்தில் நடந்ததை பற்றி சஹாபி பின்வருமாறு விவரிக்கிறார்கள். நான் யதார்த்தமாக எனது தலையை உயர்த்தினேன். அப்போது இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வருவதை கண்டேன் என்று கூறுகிறார்கள். ஓர் இறை நம்பிக்கையாளர்களுக்கு தனது இறைவின் மீதான உள்ளட்சம் அதிகரிக்கும் வழிகள், அவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளும் வழிகள் என்னவென்றால், அவனுடைய படைப்புகளை பற்றி நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அவனுடைய வல்லமைக்கு ஆதாரமாக திகழ்பவற்றை குறித்து நன்கு யோசித்து பார்க்க வேண்டும். இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையை பின்பற்றி இதனை நாம் கடைபிடிக்க வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், எல்லா இரவுகளையும் போல் ஓர் இரவில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்து தொழ ஆரம்பித்தார்கள். தனது தாடி நனையும் அளவிற்கு அழுது கொண்டே இருந்தார்கள். தொடர்ந்து அவர்கள் அழுகையை நிறுத்தவில்லை. இவர்களை கண்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹுவின் தூதரே, உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டிருக்கிறான். எனும் போது ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லகது நசலத் அலைய லைலத ஆயா வைலுல் லிமன் கராஹா வலம் எத்தஃபக்கர் ஃபீஹா, இன்றைய இரவு பொழுதில் என் மீது ஒரு இறைவசனம் இறங்கியது. யார் இந்த வசனத்தை ஓதிய பிறகு இது குறித்து நன்கு சிந்தித்து பார்க்கவில்லையோ அவருக்கு கேடு உண்டாகும் என்று கூறி பின்வரும் வசனத்தை ஓதினார்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வஃஇத்திலாஃபில் லைலி வன்னஹாரில ஆயாத்தில் லிஉலில் அல்பாப், வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவர்களுக்கு நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்கிற வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹுடைய வார்த்தைகளை பற்றி சிந்திப்பதில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை நாம் மிக அழகிய முறையில் பின்பற்றி நடக்க வேண்டும். அவ்வாறு சிந்தித்து படைத்தவனின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அகில உலகின் இரட்சகனாகி அவன் கூறிக்காட்டும் அந்த அடியார்களில் ஒருவராக நாமும் இருக்க வேண்டும். அல்லாஹு திருமறையில் கூறுகிறான், அல்லாஹு நஸ்ஸல ஹஸனல் ஹதீஸி கிதாபம் தஷாஹி முத்தஷாபிகம் மசானிய, அல்லாஹு அழகான விஷயங்களை இந்த வேதத்தில் இறக்கியிருக்கின்றான். இதிலுள்ள வசனங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பாடில்லாமல் ஒன்றை மற்றொன்று ஒத்ததாக இருப்பதுடன் மனதில் பதிவதற்காக ஒரே விஷயத்தை மென்மேலும் பல வகையில் கூறப்பட்டுள்ளது. எவர்கள் தங்கள் இறைவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் அதனை கேட்ட மாத்திரத்தில் அவர்களுடைய உரோமம் சிலிர்த்து விடுகிறது. பின்னர் அவர்களுடைய தேகங்களும் உள்ளங்களும் இழகி அல்லாஹுவை தியானம் செய்ய ஆரம்பிக்கின்றன. இதுவே அல்லாஹுவினுடைய நேரான வழியாகும். அல்லாஹு விரும்பியவர்களை இதன் மூலம் நேரான வழியில் நடத்துகிறான், நேரான வழியில் செலுத்துகிறான். எவனை அல்லாஹு தவறான வழியில் விட்டுவிட்டானோ அவனை நேரான வழியில் செலுத்தக்கூடியவன் ஒருவனும் இல்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், உன்னுடைய சொல்லை நன்கு சிந்தித்து பார்ப்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. உனது படைப்புகளை பற்றியும் சிந்தித்து ஆழ்ந்து நோக்குபவர்களாகவும் உனது கண்ணியத்தை நன்கு உணர்ந்து கொண்டவர்களாகவும் எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. முஃமின்களே, ஒரு
மனிதனுக்கு தனது இறைவன் மீதான மகத்துவம் கண்டிப்பாக அதிகரிக்க வேண்டும். இறைவன் மீதான மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அவன் தனது இறைவனை மிக அதிகமாக நினைத்து திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதனால் அவனுடைய இதயத்தில் உள்ளூர அச்சம் ஏற்படும், அவனுடைய மனம் அமைதி பெறும். இதுவெல்லாம் ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளர்களின் தன்மையாகவும் இருக்கிறது. அகில உலகங்களின் இரட்சகனாகிய அவன் கூறுகிறான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன இஸா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வஇஸா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹு ஈமானன் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். உண்மையான நம்பிக்கையாளர்கள் யாரென்றால், அல்லாஹுவை அவர்கள் முன் நினைவு கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் பயந்து நடுங்கிவிடும். அல்லாஹுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய நம்பிக்கை மென்மேலும் அதிகரிக்கும். அவர்கள் தங்கள் இறைவனையே முற்றிலும் நம்பியிருப்பார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார். இத்தகையவர்களை நோக்கி இறைவன் நெருங்கி வருகிறான். மேலும் இவர்களை தன்னுடனே வைத்துக் கொள்கிறான். நிழல் இல்லாத நாளை மறுமையில் இத்தகையவர்களை தனது நிழலில் அவன் இளைப்பார வைப்பான். அது பற்றி இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் சொல் உண்மையாக நடக்கும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு தஆலா ஃபீ லில்லிஹி யௌமலா லில்லா இல்லா லில்லு வரஜுலும் ஜக்கரல்லாஹ வரஜுலும் ஜக்கரல்லாஹ ஹாலியம் ஃபஃபாலத் ஐனாஹு. தனது அரியணை நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் தனது நிழலில் உயர்ந்தோன் அல்லாஹ் ஏழு பேருக்கு மட்டும் நிழலை கொடுப்பான். தனது நிழலில் உயர்ந்தோன் அல்லாஹ் ஏழு பேருக்கு மட்டும் நிழலை கொடுப்பான். அவர்களில் ஒருவர் தனிமையில் அல்லாஹுவை நினைத்து அவனது அச்சத்தால் கண்ணீர் சிந்தியவர் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே அல்லாஹுடைய அடியார்களே, நாம் அவனுடைய சொற்களை குறித்து மிக அதிகமாக சிந்திக்க வேண்டும். அவனுடைய படைப்புகளை குறித்தும் நாம் நன்கு யோசித்து பார்க்க வேண்டும். மேலும் நாம் அவனை மிக அதிகமாக நினைத்து திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதனால் அவன் மீதான மகத்துவமும் உள்ளச்சமும் நமக்கு ஏற்படும். அவனுடைய திருப்பொருத்தமும் சொர்க்கமும் நமக்கு கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், ஜஸாஉஹும் இந்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அதின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதம் ரலியல்லாஹு அன்ஹும் வரதூ அன்ஹு ஜாலிக லிமன் கஷிய ரப்பா. அவர்களுடைய கூலி அவர்களின் இறைவனிடத்தில் உள்ள அதின் என்னும் நிலையான சுவனபதியாகும். அதில் நீரருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். என்றென்றும் அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கி விடுவார்கள். அல்லாஹும் அவர்களை பற்றி திருப்தி அடைவான், அவர்களும் அல்லாஹுவை பற்றி திருப்தி அடைவார்கள். எவர் தம் இறைவனுக்கு பயப்படுகின்றாரோ அவருக்குத்தான் இத்தகைய பாக்கியம் கிடைக்கும் என்று இறைவன் கூறுகிறான். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பதற்கு வழிபட்டு நடப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான், நல்லடியார்களே, அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும், தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நர்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழிகாட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும், சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபியின்களையும், உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஸாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஸாயித், மாண்புமிகு ஷேக் மக்தூம் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலீஃபா பின் ஸாயித், மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக.
Ya Allah, எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மகத்தான அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். சதக்கல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.